வணக்கம். ஒரு காலத்தில் சுகர், அதாவது நீரிழிவு வியாதி வந்து ரொம்ப ரேராக இருந்துச்சு. பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரே வந்து பணக்கார வியாதி தான். இப்போ வந்து அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் கேன்சர். அந்த காலத்தில் தமிழ் படத்துலலாம் ஒருத்தன் சாக போகிறாங்கிறத காமிக்கணுனாலே அவனுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு தான் காமிப்பாங்க. அது இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணிப்பட்ட பாடாக போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து நிறையா சுகர் வருது, பாரம்பரியமாக மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிட்றவங்களுக்கு தான் நிறையா சுகர் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து சுகர் வந்து வர்றதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம அலசி ஆராயலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பணக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் தான், பெரும் பெரிய பணக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் தான் வந்து இந்த வியாதி வரும். ஏன்னா ஒன்று சமைச்ச உணவு, அதுதான் முழு முதற் காரணம். ஆனால் சமைச்ச உணவு சாப்பிட்டா மற்றவங்களுக்கெல்லாம் ஏன் வரலைங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஏன் வரலைன்னா அரசர்களுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் ஏன் வந்துச்சுன்னா, ஒன்று உடல் வேலை அவங்களுக்கு ரொம்ப கம்மி, உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பணம் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான், நம்ம பணத்தை எவனாவது பிடுங்கிட்டு போயிடக்கூடாதுங்கிற மன அழுத்தத்துலேயே இருப்பான். அரசருக்கு பணமும் இருக்கும், அப்புறம் நிறைய நிர்வாக வேலைகள் இருக்கும், அது தர மன அழுத்தம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம அரசன் ஆகிட்டோம், நம்ம பெரிய பணக்காரராக இருக்கோம் அப்படிங்கிற அந்த நான்கிற அகங்காரம். அப்போ இந்த மூணு காரணத்தில் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எதனால் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, இந்த காலத்தில் ஏன் வந்து தண்ணிப்பட்ட பாடாக கேன்சரு, சுகரு, உடல் நலமின்மை, ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஏன் வருதுங்கிறத நம்ம யோசித்தோன்னா, உயிரை விட வாங்க பணம் முக்கியம்,